தமிழ் சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுவாக இந்திய சினிமா துறை சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் முக்க சீனிவாசனையா வந்து இறந்திருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தான் வந்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ். இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இயங்கிட்டு இருக்குன்னா, இத்தனை நல்ல உள்ளங்கள் வந்து தொடங்கி வைத்த அந்த ஆசீர்வாதம் தான். எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து வசன பயிற்சியும் சரி, சிவாஜி கணேசன் ஐயா வச்சு 12 படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா வந்து நாட் அண்ட் ஈஸி ஜோக். ஏன்னா இவர் 89 வயசில் வந்து இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்காரு. பட் 89 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை வந்து சினிமாக்காக, பாதி முக்காவாசி வாழ்க்கை வந்து சினிமாக்காக அர்ப்பணித்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மேதாவி. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கள நிறைய பேர் சினிமா பணத்துக்காக பண்ணுவாங்க, சினிமா வந்து ஒரு ஒரு ஹாபிக்காக பண்ணுவாங்க. ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு சினிமா நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் சினிமா வளர்ச்சி அடையணும், அதே சமயத்தில் சினிமாலே வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி இருந்த ஒரு நபர். அவர் 100 வயசு வரைக்கும் நான் சினிமாவில் இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்த ஒரு நபர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் என்னை கேட்ட ஒரே கேள்வி, நீ இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீ என்ன பண்ண போகிற, நீ வந்து நீ என்ன இப்போ பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன், நாங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ இதை வந்து கட்டி காப்பாற்றணும், இதில் இந்த சங்கத்தோட மரியாதையை வந்து நீ கட்டி காப்பாற்றணும்னா நிறைய விஷயங்கள் இறங்கி பண்ணணும்னு சொன்ன ஒரு விஷயம். அதை வந்து இன்னி வரைக்கும் மனசில் இருக்குது. இன்றைக்கி அவர் பையனும் அவங்க அம்மா அவங்களோட ஒய்ஃப் வந்து சந்திக்கும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, என்னை வந்து நேரில் சந்தித்த ஒரு பாக்கியம், அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மேதாவி இவரோட ஆசீர்வாதம் தான். ஸோ இன்றைக்கி நம்மளை விட்டு போனது வந்து உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இறங்கல் கூட்டம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் நடத்த போகிறோம். அண்ட் இந்த குடும்பத்துக்கு ஒரு பையனாக நான் வந்து என்றைக்குமே இருப்பேன்றது நான் உறுதியாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து எங்களோட பொறுப்பு, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நன்றி.